ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் சின்னங்களை தவறாக பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஜிபி சைலேந்திர பாபு எச்சரித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுத்துறை நிறுவன அதிகாரிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் அரசின் சின்னங்களை தவறாக பயன்படுத்துவதாக புகார் எழுந்தது. இதனை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு கடந்த 5ஆம் தேதி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் டிஜிபி சைலேந்திர பாபு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஒன்றிய மாநில அரசுகளின் சின்னங்களை தவறாக பயன்படுத்துவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அரசு சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அதிகாரிகள் தங்களின் வாகனம், லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டுகளில் அரசுகளின் சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளார். அரசு விதிகளின்படி முக்கிய நபர்கள், அதிகாரிகளை தவிர மற்றவர்கள் அரசு சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் சைலேந்திர பாபு தெரிவித்திருக்கிறார். விதிமுறை மீறல்களில் ஈடுபடுவோர்களின் வாகனங்களை சாட்சிகளின் முன்னிலையில் போலீசார் பறிமுதல் செய்வதோடு அதை வீடியோ பதிவும் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.